ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். தலைவருடைய குரலாய் அப்படின்னா என்ன என்ன குரலாய்? இந்த அதிமுக அடிமை அதிமுகவுக்கு எதிராக, ஊழல் அதிமுகவுக்கு எதிராக, கொரோனா காலத்தில் கூட கொள்ளையடிக்கிற அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக, பாசிச பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிற அந்த அதிமுகவுக்கு எதிராக அந்த குரலாய் 100 நாட்கள் பிரச்சாரத்தை தொடங்கினோம். 2 மணிக்கு திருக்கோவிலே துவங்க இருந்த அந்த பிரச்சாரம், நான் காலையிலே திருச்சியிலே 2 திருமண நிகழ்ச்சி, அப்புறம் கொடியேற்று விழா, இப்படிலாம் நடத்திட்டு வர்ற வழியிலெல்லாம் மக்கள் வெள்ளம் எழுச்சி, எல்லா இடத்துலையும் வரவேற்பு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் திருக்குவிலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4:30 ஆகிவிட்டது. 2 மணிக்கு வர வேண்டியது, 4:30 தான் நான் வந்து சேர்ந்தேன். அங்கே காவல்துறை என்னிடம் வந்து, நீங்கள் பிரச்சாரத்தை துவக்கக்கூடாது, துவக்குறீங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா, மேடையில் ஏறினீங்கன்னா கைது அப்படின்னாங்க. நான் சொன்ன, நீங்கள் கைது பண்ணுங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், பிரச்சாரம் ஆரம்பிக்க போகுது உறுதி, தலைவர் சொல்லிட்டாங்க, நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னேன். அதே போல் மேடை ஏறி பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டு அங்கேயே மேடையிலேருந்து இறங்கும் போதே கைது செஞ்சாங்க, பெரிய தள்ளுமுள். எனக்கு இருக்கிற கைதானாலும் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு குறை, தலைவர் பிறந்து வளர்ந்த அந்த திருக்குவளை இல்லத்துக்கு அருகிலேயே கைதானதை பார்க்க முத்தமிழங்கர் கலைஞர் இல்லையே அப்படிங்கிற குறை தான். இருந்திருந்தால் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், தன்னுடைய பேரன் என்னோட வீட்டு வாசலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி கைதாயிருக்கான் அப்படின்ற அந்த பெருமை, அதை கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள். அதை முடித்துவிட்டு என்னை 1.5 மணி நேரம் வந்து திருமண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. நான் வீட்டுக்கு போவேன்னு நினச்சிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சாரமே சூடு பிடிச்சிது. கைதானதுனால எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா இடத்துலையும் வந்து உதயநிதி கைது கைதுன்னு பேச ஆரம்பிச்சதுனால, இப்போ போகிற வழியெல்லாம் பிரச்சாரம், எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் வெளில வந்து என்னை வழி அனுப்பி வச்சு, கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு நான் கிட்டத்தட்ட 10 மணி அளவில் போய் நான் சேர்ந்தேன். அன்னைக்கு நைட்டே வந்து திருப்பி காவல்துறையினர் வந்து சொல்லிட்டாங்க, என்னங்க நீங்கள் கைதாகி வீட்டுக்கு போயினா நீங்கள் பாட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கீங்க, மற்றவங்களாம் அப்படி தானே போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் கைது பண்ணீங்க, போகிற வழியெல்லாம் மக்கள் இருக்காங்க, போகிற வழியெல்லாம் என்னுடைய கழகத்தினர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களுடைய வரவேற்பெல்லாம் ஏற்றுட்டு தான் செல்வேன், பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். எனவே அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணாங்க, நீங்கள் உங்களுடைய முதல் நிகழ்ச்சியிலே நாங்கள் கைது பண்ணிவிடுவோம், நீங்கள் முதல் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நாங்கள் கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ கிராமத்துக்கு சென்று அவர்களோடு கலந்துரையாடி, அக்கரைப்பட்டின்ற அந்த மீனவ கிராமத்துக்கு சென்று கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் அவர்களோடு இருந்து அவருடைய குறைகள் எல்லாம் கேட்டு வெளியில் வரும்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். அங்கே மைக்கு பிடிச்சி கூட பேசலை, அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு என்னுடைய பிரச்சார வண்டியில் ஏறி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் போது அங்கும் கைது செஞ்சாங்க. அங்கேயும் அந்த மீனவர்கள்லாம் சாலை மறியல் செஞ்சாங்க. நான் வன்முறை வேண்டான்னு திருப்பி, சரிங்க கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் கைது. நேற்று 6 மணிக்கு விட்டதுனால தானே வீட்டுக்கு போயிட்டாரு, இன்னைக்கு 8 மணிக்கு விடுவோம் அப்படின்னு 8 மணிக்கு விட்டாங்க. நானும் 8 மணிக்கு வெளியில் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட 8 நிகழ்ச்சி அவங்க அதிகம் எதிர்பார்க்கலை, நேரமாக கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு நம்பி பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்ன இவர் இதே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க என்னை பார்த்துக்கிறதுக்கு. காவல்துறைக்கு என் மீது என்ன திடீர் பாசமோ தெரியவில்லை. 3 நாட்களாக நான் எங்கு சென்றாலும் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி. நேற்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டாலியன்லாம் இறக்கிட்டாங்க நேரமாக நம்முடைய கழகத்தினர். நேற்று இரவு
நேற்று காலை ஒரு நிகழ்ச்சி, அதை முடித்துவிட்டு பெரியார் சிலை அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு என்னுடைய முதல் பிரச்சார உரையை முடித்துவிட்டு அடுத்த பிரச்சார தொடரும் போது அங்கேயும் கைது. நேற்று நேரமாக ஆக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுங்கள். என்னோடய கழகத்தினர் ஒரு 200 பேர் கைதாகிருந்தாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுங்கள். அப்படின்னா சரி, சாப்பாடு வந்துருச்சு, ஒன்று ரிமைண்ட் பண்ணுங்கள் இல்லை வெளில விடுங்க, இதுதான் நாங்கள் கேட்டது. எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு எஸ் சார் இதுதான். அப்புறம் விசாரித்தா அந்த ஸ்பெஷல் டிஜிபி திரு ராஜேஷ் தாஸ் அவருக்கு, அவர் வந்து வெறும் அம்பு தானே, வெய்தவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவு வைத்தறிச்சல், எங்கே போனாலும் கூட்டம். காவல்துறையிட்ட கேட்டேன் நான், என்னுடைய என்னை கைது செய்யும் போது எந்த காரணத்துக்காக என்னை கைது செய்கிறீங்க. நேற்று திரு அமித்ஷா அவர்கள் வந்தார் சென்னையில், வந்து ரோட்டில் நடந்து போகிறாரு, அவ்வளோ கூட்டம் ரெண்டு பக்கமும் கூடியிருக்கு. அதுக்கு பிறகு அவர் ஹோட்டலில் போய் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. இல்லை, அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அரசு விழா. அரசு விழாவில் அவங்க அலையன்ஸ் பேசியிருக்காங்க, அரசு விழாவில் அரசியல் பேசியிருக்காங்க. நான் சொன்னேன், அப்போ அரசு விழானா கொரோனா வராதா? இல்லைங்க, உங்களுக்கு வர கூட்டம் வேறு, அவருக்கு வர கூட்டம் வேறு, உங்களுக்கு வேறு மாதிரி கூட்டம் வருது. நான் சொன்னேன், அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இல்லை, புரிஞ்சுக்கோங்க, எங்கே போனாலும் கொஞ்சம் கூட்டத்தை கம்மி பண்ணுங்கள், கூட்டத்தோட போகாதீங்க. நான் சொன்னேன், நான் இன்னும் யாரோட கூட்டிகிட்டு போகலைங்க, அங்கே மக்கள் வராங்க, கழகத்தினர் ஆர்வத்தோடு வராங்க, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நேற்று இரவு உங்களுக்கு தெரியும், 11:30 மணிக்கு என்னை விடுதலை செஞ்சாங்க, வேறு வழியே இல்லாமல். அப்போவும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அந்த எஸ்பி கிட்ட, நான் அடுத்து இன்னொரு 4 நிகழ்ச்சிகள் இருக்குது, அந்த 4 நிகழ்ச்சிகளிலும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் நான் முடித்து விட்டு அவர்களையும் சந்தித்து விட்டு தான் நான் செல்வேன். இல்லை, நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசக்கூடாது. சரிங்க, நான் மைக் பிடிச்சி பேச மாட்டேன், ஆனால் எங்கெல்லாம் பொதுமக்கள் என் வண்டியை நிப்பாட்டுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் நான் பேசிகிட்டு தான் போவேன், ஆனால் நான் மைக் பிடிச்சி பேச மாட்டேன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே அந்த திருமண மண்டபத்திலேருந்து வெளில வந்து தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் தாய்மார்கள் பொதுமக்கள் வெளில நின்று, கவலைப்படாதீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்து, கவலைப்படாமல் நீங்கள் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அப்பாட்ட சொல்லுங்கள், தலைவர்கிட்ட சொல்லுங்கள், திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்தி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ஃபாசிச பாஜக ஆட்சியும் அதை கண்ட்ரோல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த அடிமை அதிமுக ஆட்சி. அமித்ஷா வந்தார், எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்ன நல்ல செய்தின்னு உங்களுக்கே தெரியும், கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்ங்கிறார்கள். இதிலேயே நமக்கு பாதி வேலை சுலபமாகிட்டது. என்ன, நேற்றே உங்களுக்கு முந்தானே போன பாராளுமன்ற தேர்தலையே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து துரத்தி துரத்தி தமிழக மக்கள் துரத்தி துரத்தி அடித்தாங்க. இன்னும் அதே கோபத்தோடு தான் நம்முடைய தமிழக மக்கள் இருக்கிறாங்க. அதை நான் இந்த 3 நாட்களிலேயே என் கண்கூடாக நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு போகிற இடத்துலலாம் மக்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய இளைஞரனினுடைய பணி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, நம்முடைய தலைவர் அவர்களும் பேசியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எத்தனையோ அணிகள் இருந்தாலும் எப்போதுமே அதில் முதல் அணினா அது இளைஞர் அணி தான். அது போராட்டமாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், கூட்டங்கள் நடத்துவதாக இருக்கட்டும், உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த எல்லோரும் நம்முடன் இல்லை அந்த உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கட்டும், இந்த ஸ்டாலின் அணி ஆப் யார் அதிகமாக டவுன்லோட் பண்ணி அதை யார் அதிகமாக செயல்படுத்துகிறாங்கன்னா அதுலேயும் நம்ம இளைஞரணி தான் முதலிடத்தில் நிற்கிறது. இப்படி எல்லாத்துலேயும் முதலிடத்தில் இருக்கிற இந்த இளைஞரணி, நம்முடைய தலைவர் அவர்களும் கழக மூத்தவர்களும் எனக்கு அந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு இந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்த போது உங்களுக்கு தெரியும் ஒரு இலக்கு கொடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் 30 லட்சம் புது இளைஞரணி என்னை அந்த இளைஞரணி உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று, அதில் கிட்டத்தட்ட 3/4 சேர்த்து விட்டோம். இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு 30,000, 3 சட்டமன்ற தொகுதி, அதுக்கு அதில் 22,000 தான் சேர்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் வந்தது இந்த கொரோனா காலத்தில், முன்னாடி மாதிரி நாம் செயல்பட முடியவில்லை. அந்த கொரோனா காலத்தில் வந்து தலைவர் அறிவித்த ஒன்றிணைவம்பா நிகழ்ச்சி மிக சிறப்பாக செயல்படுத்தினோம், எனவே இதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது.
அமைப்பாளரிடத்திலும் மாவட்ட செயலர் அண்ணன் எஸ்கே அண்ணன் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, விரைவில் அந்த என் தலைவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த இலக்கு அடைஞ்சிட்டிங்களா அடைச்சிட்டிங்களா, எல்லா மாவட்டமும் அடைச்சாச்சா அப்படின்னு. எனவே விரைவில் அதையும் நீங்கள் சேர்த்து கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏற்கனவே சேர்த்து கொடுத்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டிருக்கும், அது உங்கள் கைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சா? மகிழ்ச்சி. எனவே இன்னொரு விஷயம், இந்த சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். உங்களுக்கே தெரியும், அதிகமாக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கிறார்கள். அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு குறிபார்த்து தடை விதிக்கிறார்கள். எனவே இதற்கு இன்னொரு வழி என்னென்றால் இந்த இணைய வழி பிரச்சாரம். ஏன்னா இப்போ எல்லாருடைய கையிலையும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது, எல்லோரும் ரொம்ப சுலபமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ரீச் பண்ணிடுறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் வந்து எல்லாருமே, அதெல்லாம் இல்லாத ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்பொழுது சூழ்நிலை. அதனால் அந்த டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தை நாமும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய கழகத்துடைய பிரச்சாரத்திற்காக, தேர்தல் பிரச்சாரத்திற்காக. நம்முடைய அன்பகத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கண்டென்ட்ஸும் மீம்ஸும் கண்டிப்பாக அனுப்பப்படும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு 100 பேர் 120 பேர் எவ்வளோ அதிகமாக வச்சுக்க முடியுமோ அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவங்களெல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு வர்ற கண்டென்ட்டை நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக, இன்னும் தொடர்ச்சியாக, இன்னும் அதிக வேகத்துடன் நீங்கள் அதில் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதேபோல் நம்முடைய தலைவருடைய எல்லோரும் நம்முடன் அறிவித்தார். முன்னாடிலாம் கட்சி உறுப்பினர்கிட்ட வாங்குறதே அவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் இப்பொழுதுக்கு தலைவர் அவர்கள் மிக சுலபமாக எல்லார் கையிலையும் உறுப்பினர் அட்டை கிடைக்கிற அந்த வழியை செய்து கொடுத்து விட்டார். 75 நாளில் கிட்டத்தட்ட 21 லட்சம் புது உறுப்பினர்கள், இளைஞர்கள் நம்முடைய கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நமக்கு வந்து இளைஞரணிக்கு வச்சிருக்கிற ஒரு போட்டி. நம்ம இப்போ தான் 22 லட்சத்தை தாண்டியிருக்கோம், தலைவர் 70 நாளில் 20 லட்சம் தாண்டிட்டாங்க. இளைஞரணிக்கும் எல்லோரும் நம்முடனுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். அதே போல் இன்னொரு செயலி, எத்தனை பேருக்கு தெரியும் தலைவர் வந்து புதுசாக ஒரு செயலி உருவாக்கி அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கழகத்தின் சார்பாக? கை தூக்குங்க. செயலியோட பேர் என்ன? இல்லையே பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. எல்லோரும் வச்சா சார், அதில் எல்லோரும் ஆக்டிவாக இருக்கீங்களா? தெரியும், ஏன்னா நான் அதை தொடர்ந்து நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுலையும் சரி, அதில் ரொம்ப தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கிறதுலையும், அதுலேயும் இளைஞரணி நண்பர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அதற்கும் நன்றி. இன்னும் அதிகமாக ஆக்டிவாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஏதோ நம்முடைய இளைஞரணியில் பொறுப்பு வாங்கிட்டோம், இனிமேல் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் இளைஞரணிக்கு எந்த விதத்திலும் ஒரு சின்னதாக ஒரு கெட்ட பேர் வர அளவுக்கு கூட நீங்கள் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டும். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமான தூரம். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை நிர்வாகிகள் நம்மளை எல்லாம் வழிநடத்த அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் வாக்காளர் அந்த பட்டியலில் சரி செய்கிறது வந்து அதுலேயும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞரணி ஒரு பொறுப்பு வாங்கியாச்சு, உறுப்பினர் அட்டை வாங்கியாச்சு, எல்லோரும் நம்முடன் சேர்ந்தாச்சு, அது மட்டும் பத்தாது. வாக்காளர் பட்டியலில் போய் சரி செய்து உங்களுடைய பெயரும் அதே மாதிரி உங்களை குடும்பத்தினர். ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் திமுகக்கு என்னென்ன வாக்கு வருதோ அதெல்லாம் வந்து எடுத்துகிற மாதிரி ஒரு பெரிய சதித்திட்டத்தை செஞ்சுட்டு வராங்க. எனவே அந்த இடத்துலையும் நம்ம கவனம் செலுத்தி நாம் வேலை பார்க்க வேண்டும். இன்னும் 5 மாத காலங்கள் தான். இந்த 5 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரப்போவது உறுதி. அதை செய்து காட்டுவதற்கு நம்முடைய இளைஞரணி சபதம் ஏற்று இன்னும் 5 மாத காலம் நாம் இன்னும் அதிக செயல்பாடுடன் நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இளைஞரணி அமைப்பாளர் கூட்டத்தை இவ்வளோ சிறப்பாக, தாமதமானாலும் சிறப்பாக இதை நடத்தி கொடுத்த நம்முடைய அமைப்பாளர் அவர்களுக்கும், துணை அமைப்பாளர்களுக்கும், வந்திருந்த உங்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.